ஓம் சாய்ராம். நம்ம மனசுல நிறைய குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த குழப்பத்துக்கெல்லாம் நம்ம சாய்பாபா கிட்ட நம்ம நிறைய தீர்வு கேட்டுட்டே இருப்போம். பாபா எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க, பாபா நான் அதை செய்யட்டுமா வேண்டாமா, எனக்கு இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு விஷயமே பாபாட கேட்டுட்டே இருப்போம். பாபாவும் நம்ம நிறைய விதத்துல அறிகுறி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பாபாவோட அறிகுறிகள் பத்தி நான் கூட ஒரு வீடியோல போட்டிருப்பேன். அந்த மாதிரி பாபா நிறைய விதத்துல அறிகுறி கொடுப்பாங்க. அந்த மாதிரிதான் இன்னைக்கு நம்ம சாய்பாபா எப்படி எப்படியெல்லாம் அறிகுறி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மிராக்கில் ஒரு சாய்ராம் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த அற்புதத்தை மகாபாராயணம் குரூப்லேருந்து நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த சாய்ராமுக்கு ஒவ்வொரு விதமாக ப்ராப்ளம் வீட்டில் வந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா பண விரயம் ஆகிட்டே இருந்திருக்கு, ஒரு நேரம் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கு, உடம்பு சரியில்லாமல் போயிருந்திருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு இஷ்யூஸாக இவங்க வீட்டில் வந்துக்கிட்டே இருந்தோன்னே இவங்களால இனிமே தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வந்து பாபாவோட 9 வாரம் விரதம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்ப இவங்க வந்து சரி நம்ம பாபாவோட 9 வாரம் விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல் வாரம் வியாழக்கிழமை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணும் போதே பாபா கோயிலுக்கு போயிருக்காங்க. பாபா கோயில போயிட்டு நம்ம விரதம் இருக்கிறது கரெக்டா, நான் விரதம் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி பாபாட்ட கேட்டிருக்காங்க. அப்ப பாபாவோட விரத புக்குன்னு பாபா கோயில கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி விரத புக்கு வாங்கி படிப்போம் அப்படின்னு சொல்லி விரத புக்கு வாங்க பார்த்திருக்காங்க. ஆனா அந்த கடையில விரத புக்கு இல்லையா. இவங்களுக்கு பாபாவோட விரதம் முதல் தடவை ஆரம்பிக்கிறோம், ஆனா அந்த மாதிரி புக்கு எதுவுமே நமக்கு கிடைக்கலையே, ஒருவேளை பாபா நமக்கு பெர்மிஷன் தரலையோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாபாட சொல்லியிருக்காங்க, பாபா எனக்கு நீங்க விரத புக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நான் இன்னைக்கு விரதம் ஆரம்பிக்கிறதுக்காக அறிகுறியா நான் எடுத்துக்கிறேன், என்னோட ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட வேண்டி இருந்திருக்காங்க. பாபா கிட்ட வேண்டிக்கிட்டு பாபாவோட பிரசாதம் வாங்குறதுக்காக அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. பிரசாதம் வாங்குற இடத்துல பாபாவோட பிரசாதம் கொடுத்துட்டு அங்க வந்து பாபாவோட விரத புக்கு ஒன்னே ஒன்னு இருந்திருக்கு. யாரோ ஒரு டிவோட்டி இந்த புக்கை அங்க வச்சுட்டு போயிருந்திருக்காங்க. அந்த புக்கை அந்த பிரசாதம் கொடுக்கறவங்க இவங்க கையில கொடுத்துருக்காங்க. பிரசாதத்தோட சேர்த்து அந்த விரத புக்கு இவங்க கையில கிடைச்சிருக்கு. இவங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியலையா, பாபாவோட கோயில்ல அங்க உள்ள கடையில அந்த புக்கு கிடைக்கல, ஆனா இவங்க பாபா கிட்ட பிரேயர் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அந்த பிரசாதம் கொடுக்கறவங்க இவங்க கையில அந்த புக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு பேர் போயிருப்பாங்க பிரசாதம் வாங்கியிருப்பாங்க, அவங்க கிட்ட எல்லாம் கொடுத்துருக்கலாம், ஆனா இவங்க கையில அதை கொடுத்துருக்காங்கன்னு இவங்களுக்கு ஆச்சரியமா ஆயிருச்சான். அப்ப பாபா நம்மள விரத ஆரம்பிக்க சொல்லி சைன் காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு நிம்மதி. உடனே இவங்க வந்து 9 வாரம் விரதம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே முதல் வாரம் முடிஞ்சது, 2வது வாரம் முடிஞ்சது, 3வது வாரம் பாபாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லஞ்ச் பிரேக்கில் பாபா கோயிலுக்கு வந்திருக்காங்க. பாபா கோயிலுக்கு வந்த நேரம் பாபா கோயில் பூட்டி இருந்ததான். இவங்களுக்கு வந்து கோயில் டைமிங் தெரியாமல் வந்திருக்காங்க. வந்தவொன்னே அந்த கோயில் நிர்வாகிகிட்ட கேட்டிருக்காங்க, கோயில் எப்போ திறப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, மத்தியானம் 1 மணிக்கு கோயில் சாத்தனம்னா ஈவினிங் 5 மணிக்கு தான் கோயில் திறப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, பாபா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ் பிரேக்கில் வந்திருக்கோம், ஆனால் பாபா பார்க்க முடியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு திரும்பி போக போனாங்க. அப்போ அந்த கோயில் நிர்வாகி இவங்களை கூப்பிட்டு நான் உங்களுக்கு ஒரு புக்கு தரணும்னு ஆசைப்பட்றேன், வாங்க என் கூட அப்படின்னு சொல்லி இவங்களை கூப்பிட்டு போயிருக்காங்க. இவங்களை கூட்டிகிட்டு போய் கோயிலை ஓப்பன் பண்ணி அங்கே உள்ள கடையிலேருந்து இவங்களுக்கு புக் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவர் புக்கு எடுத்து கொடுத்த கடை பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே தான் இருந்திருக்கு, அதனால அந்த கோயிலுக்குள்ளே தான் அந்த புக்கை இவங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு ஆச்சரியமா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவரே சொல்லியிருக்காரு, சரி போய் பாபாவை தரிசனம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க ஓடி போய் பாபாவை தரிசனம் பண்ணியிருக்காங்க. பாபாவை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லும் போது அவர் சொல்லியிருக்காரு, பாபா உங்களுக்காக காத்திருக்காரு, அவர் பாதத்துல ஏதோ இருக்கு, போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க ஓடி போய் பாபா பாதத்துல பார்த்துருக்காங்க. பாபா பாதத்துல ஒரு ரோஸும் பாபா கிட்ட ஒரு வாழைப்பழமும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இவங்களுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியலையா. பாபா வந்து இவங்களுக்கு ஒவ்வொரு தடவையுமே ஒவ்வொரு அறிகுறி கொடுத்து நான் உன் கூட இருக்கேன், நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க சந்தோஷமா அந்த ரோஸையும் அந்த வாழைப்பழம் தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இவங்க ஒவ்வொரு தடவையும் கோயிலுக்கு வரப்ப பாபா எனக்கு ஒரு அறிகுறி காமிங்க, அறிகுறி காமிங்கன்னு கேட்கும்போது பாபா ஒவ்வொரு விதத்துல இவங்களுக்கு அறிகுறி காமிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. பாருங்க பாபா எப்படி எல்லாம் நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றாங்க அப்படின்னு சாய்ராம். அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நைட்டு வந்து இவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு. இவங்க வந்து மாடியில நிக்கிறாங்க, கீழே பால்கனியில ரெண்டு சாய்பாபா, அதாவது வயசான உருவத்துல ஒரு சாய்பாபாவும்
இளம் வயசுல உள்ள சாய்பாபாவும் ரெண்டு சாய்பாபாவும் வந்து நிக்கிற மாதிரி மேல இருந்து பாக்குறாங்க. அந்த ரெண்டு சாய்பாபாவும் நின்றுட்டு இருக்காங்க. இவங்க உடனே சாய்பாபா வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி 10 ரூபாய் எடுத்துக்கிட்டு ஓடி கீழே வந்திருக்காங்க. கீழே வந்து பார்த்தா அந்த வயதான சாய்பாபா இருந்தாங்கல்ல, அவங்க வந்து போயிட்டாங்களாம். இந்த இளம் மாதிரி சாய்பாபா நின்றுட்டு இருக்காங்க. இவங்க வந்து கிண்டலா அந்த பாபாட்ட சொல்லியிருக்காங்க, உங்களை பார்த்தா சீரியல்ல வர சாய்பாபா இருப்பாங்களா, அவங்கள மாதிரியே இருக்கீங்க. ஆனா அந்த வயசான சாய்பாபா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கதான் ஒரிஜினலா பாபா மாதிரியே தெரியறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க பேசியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க முழிச்சுட்டாங்களா, எதுக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்தது அப்படின்றது இவங்களுக்கு புரியவே இல்லையா. இதுதான் அவங்களுக்கு வந்து முதல் கனவு. அதுக்கப்புறம் பாபா கோயில்ல போயிட்டு காணிக்கை செலுத்திருக்காங்க. பாபா இந்த மாதிரி ஒரு கனவு கொடுத்திருக்காரு, நம்ம வீடு தேடி வந்திருக்காரு அப்படின்னா நம்மளோட அத்தனை ப்ராப்ளமுமே சீக்கிரம் சரியாக போகுது அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணி எழுதியிருக்காங்க. ஏன்னா இவங்க விரதம் ஆரம்பிச்சது இப்பதான் 3வது வாரம். இந்த 3வது வாரத்திலே இவங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சைன் பாபா கொடுத்திருக்காங்க. 3வது வாரத்திலே பாபா வீடு தேடி வேற வந்து இவங்களுக்கு கனவுல காட்சி கொடுத்திருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா. பாபாவை நம்பி ஒவ்வொரு விஷயம் நம்ம செய்யும் போது பாபா நம்ம கூடவே இருக்கத நம்ம நிறைய நேரத்துல நம்ம உணரலாம். அது கண் கூட ஒவ்வொருத்தவங்களுக்குமே நடந்துகிட்டே இருக்கு. அதுதான் இந்த சாய்ராமும் நமக்கு சொல்லியிருக்காங்க. நிறைய நேரத்துல நம்ம மனசு குழப்பமா இருக்கும் போது பாபா நமக்கு நிறைய ரூபத்துல நிறைய விதத்துல அறிகுறி கொடுப்பாங்க. இத நிறைய பேரு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நம்மளும் நிறைய விதத்துல அனுபவிச்சுட்டு இருக்கோம். பாபாவை நம்பி எல்லாமே நீங்க செய்யுங்க, பாபா உங்க கூடவே இருக்கத நீங்க உணர்வீங்க. பாபாவை நம்புவோம், பாபாவுடன் இணைந்திருப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.